thank you நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் யோபின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்கிறோம் தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆசிர்வாதங்கள் நம்முடைய வாழ்விலே தடைபடுகிறது தேவனே சில நேரங்களில் சில காரியங்களை தடை பண்ணுகிறார் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் ஏற்படுகிறது வேதம் சொல்கிறது நம்முடைய ஆண்டவர் தடைகளை தாண்டி வருகிறவர் தடைகளை உடைக்கிறவர் உங்கள் முன்னே கடந்து போகிறார் என்று வேதத்தில் பார்க்கிறோமே நம்முடைய ஆண்டவர் தடைகளை இருக்க தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது இருக்க ஏன் இப்படியாக என் வாழ்வில ஆசீர்வாதங்களுக்கு தடை நான் என்ன செய்ய வேண்டும் நான் என்ன செய்தால் என் என்னை ஆசிர்வதிப்பார் என்று காத்திருக்கிற என் அன்பான கத்துடைய பிள்ளைகளை மீகா ரெண்டு பதிமூன்று சொல்கிறது தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்கள் முன்னே கடந்து போகிறார் ஏசையா நாற்பத்தி மூன்று பதிமூன்று சொல்கிறது நான் செய்கிறதை தடுப்பவன் யார் கற்ற ஒரு காரியத்தை செய்ய நினைத்தால் அதை சத்துருக்கள் தடுக்க முடியாது சூழ்நிலைகள் தடுக்க முடியாது எந்த ஒரு மனிதனும் நிச்சயமாகவே தடுக்க முடியாது ஏன் செய்கிறவர் கர்த்தர் கர்த்தர் காரியங்களை செய்ய தடைகள் எப்படி இருக்கும் சில இடத்தில் பேசும்பொழுது எதற்கெடுத்தாலும் அவர்கள் சொல்லுவார்கள் ஐயா தடை ஐயா ஐயா தடை ஐயா நான் போனேன் பார்க்க போனேன் காரியங்கள் தடையாக இருந்துச்சு ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு தடைகள் என்று கேட்பார்கள் எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே அதிகமான தடைகள் வரும்பொழுது ஒருவேளை இது இப்படி இருக்குமோ எது எப்படி இருக்குமோ சில காரியங்களை சொல்லுகிறேன் ஒருவேளை நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தேவன் உங்களை தடை உண்டாக்கி உங்கள் ஆசிர்வாதத்துக்கு சில காரியங்கள் தடையப்படலாம் நான் சொல்லுவது சற்று குழப்பமாக இருப்பது போல் இருக்கலாம் என்னை அன்பாய் கவனிக்க உங்களை பட்சமாய் கேட்கிறேன் இதை விளக்கும்படியாக ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஆபிரகாம் தன் மனைவி சாராலை சகோதரி என்று கேராரின் ராஜாவாகிய அபிபிலேக்கிடம் சொன்னான் இந்த வார்த்தையும் இந்த சமூகம் எல்லாருக்கும் நன்கு தெரியும் என்ன நடந்தது ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராலோடு இன்னொரு அயல் தேசத்திலே போய் தங்க வேண்டிய நிர்பந்தம் வந்தது அப்பொழுது அந்த நாட்டு ராஜா கேட்டார் இந்த சாரால் மிகவும் அழகுள்ளவளாக இருக்கிறாளே இவள் உனக்கு என்ன உறவு என்று உண்மையாக சொல்ல வேண்டுமானால் இவள் என் மனைவி என்று சொல்ல வேண்டும் மனைவி என்று சொன்னால் எங்கே தன்னை கொன்று போட்டு தன் மனைவியை எடுத்துக்கொள்வார்களோ என்று பயந்த ஆவரகாம் தன்னுடைய உயிரை காப்பாற்றும்படியாக அந்த டத்தில் ஒரு பொய் சொல்லுகிறார் என்ன அந்த பொய் இது என்னுடைய மனைவி அல்ல இது என்னுடைய சகோதரி என்ற ஒரு பொய்யை அவர் சொல்லுகிறார் அன்பான கத்துடைய பிள்ளையே ஆபிரகாம் சொன்னது பொய் என்பது தேவனுக்கு தெரியும் ஆனால் அந்த ராஜா அபிமிலேக்கு தெரியாது ஆனால் அடுத்த அவசரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்பொழுது தேவன் அபிமிலேயே நோக்கி நீ உத்தம இறுதியத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன் நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி நான் உன்னை தடுத்தேன் ஆகையால் நீ அவளைத் தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை அபிபிளேக்கு ராஜாவை ஆண்டவர் பாவம் செய்யாதபடி தடுத்தார் சிலருக்கு ஆசீர்வாதம் வந்தால் அது அவர்கள் பாவம் செய்வதற்கு காரணமாக அமைந்துவிடும் ஆசீர்வாதம் வேண்டும் எதற்காக பரிசுத்தமாய் வாழ்வதற்கா அல்லது பாவம் செய்வதற்கா ஆசீர்வாதங்கள் வேண்டும் எதற்காக உனக்கு ஆசீர்வாதங்கள் வேண்டும் அந்த ஆசிர்வாதங்களை வைத்து நீ என்ன செய்ய போகிறாய் அநேக நேரங்களிலே ஆசீர்வாதங்கள் வந்த பிறகு நீ பாவத்தில் விழுந்துவிட வாய்ப்புகள் உண்டு ஆண்டவருக்கு உன்னை ஆசிர்வதிக்க ஒரு நொடி போதும் ஒரு இமைப்பொழுதில் பரலோகத்தின் தேவன் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை உனக்கு நிறைவாய் தந்து ஆனால் அன்பான கத்துடைய பிள்ளையே இந்த ஆசிர்வாதம் என்ற போர்வையில் நீ போய் பாவத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்ன காரியத்தின் கடைத்தொகை அநேகர் ஆசிர்வாதங்களை பற்றி கொண்டு ஆசிர்வாதங்களை கொடுக்கிற ஆண்டவரை விட்டு விடுவார்கள் கார் வேணும் வீடு வேணும் பங்களா வேணும் சுகமான வாழ்க்கை வேணும் ஆனால் ஆராதனைக்கு வர முடியல ஆண்டவர் வேண்டாம் ஊழியக்காரரை பார்த்தா காமெடி மாதிரி இருக்கும் என்ன பாஸ்டர் அடிக்கடி வந்து ஏன் தொந்தரவு பண்ணுறீங்க நாங்கள் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கிறோம் என்று சொல்லுவார்கள் என்ன காரணம் இவங்க ஆசிர்வாதம் வந்த பிறகு ஆண்டவரை பிடிக்கிறதுக்கு பதிலாக ஆசிர்வாதங்களை பிடித்துக் கொண்டார்கள் எந்த நிலையிலும் தேவன் உங்களை எந்த அளவில் ஆசீர்வதித்தாலோ நீங்கள் ஒரு காலம் ஒரு நாளும் என் அன்பான கருத்துடைய பிள்ளையே ஆசிர்வாதங்களை பற்றி கொள்ளாதிருங்கள் பாவம் செய்யாதபடிக்கு நான் உன்னை தடுத்தேன் அபிமிலக்கு ராஜா சாராள் இவள் ஒரு அழகுள்ள பெண் இவளை மனைவியாக்கலாம் என்று இருந்தான் அன்பான கத்துடைய பிள்ளையை அபிபிளேக்கு ராஜா உண்மையாக பார்க்கப் போனால் அவனோட ஆண்டருடைய பிள்ளை அல்ல அவன் உலக பிரகாரமான ஒரு மனிதன் உலக பிரகாரமான மனிதனே ஒரு பெண்ணை தொடாதபடிக்கு தேவன் உத்தம இதயத்தோடு காத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் பிரியமான கத்துடைய பிள்ளையை நீ பாவம் செய்யாதபடிக்கு தேவன் சில தடைகளை உண்டு பண்ணுவார் அவர் அப்படி செய்ய வேண்டிய காரணம் என்ன ஐயா என்னுடைய வாழ்க்கையில் அதிகமான தடைகள் காணப்படுகிறது என்று சொல்வீர்களானால் அந்த தடைக்கு காரணம் நீ பாவம் செய்யாதபடிக்கு ஒரு வேலை காத்த உன்னை தடுக்கலாம் இரண்டாவதாக என் நாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இப்படி சொல்லுகிறது சொல்கிறது அவர்கள் பிழையாமிடத்தில் போய் அவர்களை அவன் நோக்கி சிப்புரானின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி நீர் என்னிடத்தில் வருவதற்கு தடை பட வேண்டாம் என்றார் என்ன சில நேரங்களிலே ஆண்டவர் நாம் தேவையில்லாத இடங்களிலே தேவையில்லாத மரியாதை நமக்கு தேவையில்லை ஆண்டவர் சில நேரங்களிலே நாம் மதிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டிய சமயங்களில் கனமடையாதபடி கத்தர் தடுப்பார் என்னாகவும் இருபத்தி நான்கு பதினொன்று கூட வாசிக்கிறோம் ஆகையால் உன் இடத்துக்கு நீ ஓடிப்போ உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன் என்றேன் நீ கனமடையாதபடிக்கு கர்த்தர் தடுத்தார் என்றான் அன்பான பிள்ளை பரலோகத்தின் தேவன் நமக்கு தவறான இடத்தில கணங்கள் வேண்டாம் மரியாதை வேண்டாம் மனிதர்களுடைய வீணான மகிமையை தேடி நாம் போய் வேறு ஏதாவது ஒரு கஷ்டத்தில் விழுந்து விடக்கூடாது அநேக நேரங்களில் மனிதர்களால் வருகிற புகழ்ச்சியைத்தான் மக்கள் விரும்புகிறார்களே தவிர கத்தரால் வருகிற புகழ்ச்சியை மக்கள் விரும்புகிறதே இல்லை யோபு சொல்கிறார் என்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது பரலோகத்தில் இருக்கிற தேவன் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் நம்ம நாலு பேர் இன்றைக்கி நல்லவங்கமாங்க நாளைக்கு கெட்டவங்கமாங்க இன்றைக்கி கெட்டவங்க நாளைக்கு நம்மளை நல்லவங்கமாங்க இந்த மக்கள் மாறி மாறி பேசிகிட்டு இருப்பாங்க இன்றைக்கி ஐயா என்று சொல்லி கனப்படுத்துவாங்க இன்னைக்கு அடுத்த ஒரு நாள் அவங்க கிடைக்கிறான் போ அப்படின்ட்டு போவாங்க ஸோ இவர்கள் மனிதர்கள் கொடுக்கிற கணம் மாறி 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 இருக்கும் ஆனால் பரலோகத்தின் தேவனாகிய கற்று நமக்கு கொடுக்கிற கனம் நிரந்தரமான கணம் இங்கே பீழையாமையை பாருங்கள் அவன் அந்த ராஜாவினிடத்திலே கனமடைய வேண்டும் என்று ஓடினான் ஆனால் தேவன் அவன் கனமடையாதபடி தடுத்தார் எனக்கு அன்பான பிள்ளையே பாவம் செய்யாதபடி அபிமேளைக்கு தடுத்தார் அதற்கும் ஒரு காரணம் உண்டு பீழையாமை கனமடையாதபடி தடுத்தார் அதற்கும் ஒரு காரணம் உண்டு ஒருவேளை நீங்கள் கனமடையாதபடி கட்டத் தடுக்கிறாரோ நீ சாபத்தை வீணாய் சம்பாதித்து கொள்ளாதபடி வசனம் சொல்லுகிறது உன் தேவனாகி கத்தர் பேளையாவுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உண்மையில் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கத்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசிர்வாதமாக மாறப்பண்ணினார் பல நேரங்களிலே ஆண்டவர் யார் நம்மை சபித்தாலும் அவர்கள் சபிக்கிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்கப் போகிறதில்லை ஐயோ அவர்கள் சபித்து விட்டார்களே நீ சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன காரணம் இல்லாமல் இட்ட சாபம் என் மேல் தங்காது யாரோ ஒரு நபர் உன்னை சபித்தவுடனே நீ சாபத்துக்குள்ளாக தேவன் அப்படி உன்னை கைவிட்டு விடுவாரா ஒரு நாளமாட்ட பரலோகத்தின் தேவன் உன்னை கண்மணி போல் அவர் காத்துக் கொள்கிறார் உன் தலையில் உள்ள முடிகளெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவன் உன்னை தம்முடைய கைகளிலே தாங்கி கொண்டிருக்கிறார் வசனம் சொல்லுகிறது பாருங்கள் பிழையாம் கனமடையாதபடி கத்தர் தடுத்த பிழையாமுக்கு செவி கொடுக்க தேவனுக்கு சித்தம் இல்லை எனவே காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் பரலோகத்தின் தேவன் உங்களை கனமடையாதபடி தடுக்கிறாரா ஐயா நீ தேவையில்லாத இடத்துல போய் சிக்கி தேவையில்லாத மக்களால் நீ கனப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன்னை கனப்படுத்துகிற கர்த்தர் ஏசு சொன்னார் அல்லவா ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார் கத்திற்கென்று நீங்கள் ஊழியர் செய்து பாருங்கள் கத்திற்காக உங்களால் இயன்ற ஒரு காரியத்தை நீங்கள் சிறிய அளவில் செய்து பாருங்கள் தேவன் உங்களை கனப்படுத்துவார் கத்திற்காக செய்கிற மனிதனை ஒரு நாளும் மனிதனுடைய தூஷணத்துக்கு தேவன் விடவே மாட்டார் உங்கள் மனம் கலங்காதிருப்பதாக மூன்றாவதாக நாம் ஒரு சத்தியத்தை பார்க்க இருக்கிறோம் அது என்ன கத்துழைப்பிலே தேவன் சில நேரங்களில் நம்மை தடுப்பார் அவர் தடுக்கிற விதங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இரத்தம் சிந்தாதபடிக்கு சில இரத்த பழிகளுக்கு நீங்களாகும்படி தேவன் உங்களை தடுப்பார் அபிகாயில் தாவிதை தடுத்தால் ஒன்று சாமியில் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் நீ சொல்லிய யோசனை ஆசிர்வதிக்கப்படுவதாக நான் இரத்தம் சிந்த வராதபடிக்கும் என்னையே என் கை உன்னை பழிவாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடைப்படினபடியால் நீயும் ஆஸ்ரோதிக்கப்படுவாயாக சில நேரங்களில் ஆண்டவர் சில காரியங்களை தடுப்பார் எப்பா நீ அவசரமாக போய் மாட்டிக்கிட்டீன்னா பிரச்சனை இங்கே வேதத்தில் என்ன சம்பவத்தை பார்க்குறோம் தாவீது அந்த மனிதன் அதாவது நாபாலை போய் பார்த்து நான் செய்த வேலைக்கு கூலி எங்கே என்று கேட்க போனான் எஸ் சந்திரசேகரன் க்ளோரியஸ் சர்ச் ஓல்ட் நம்பர் தேர்ட்டீன் நியூ நம்பர் டுவெண்ட்டி த்ரீ மென் ஸ்ட்ரீட் कों तो चेन्नई सिक्स जीरो 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 नाइन इंडिया सेल नंबर नाइन फोर 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 जीरो सिक्स नाइन थ्री एट वन नाइन फोर 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 वन एट टू फोर वेबसाइट डब्ल्यू डबल्यू डल्यू डॉट ग्लोरियस चर्च इन डॉट एस एस डॉट Glorious at www.youtube.com slash Glorious Church India.